கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரேஷன் பொருட்களை கடத்துபவர்களிடம் தொடர்பு வைத்திருந்த காவல் ஆய்வாளர் ஆயுத படைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தமிழக கேரள எல்லையை உள்ள பகுதிகளில் சிலர் ரேஷன் பொருட்களை கடத்தி சென்று விற்பனை செய்து வருகின்றனர் இதனை தடுக்க எல்லை பகுதிகளில் ஏராளமான சோதனைச் சாவடிகள் அமைத்து கொள்ளங்கோடு காவல் ஆய்வாளர் தலைமையில் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காவல் ஆய்வாளர் தாமஸ் கடத்தல் கும்பல்களுடன் கைகோர்த்து தொடர்ச்சியாக கடத்தலுக்கு உடந்தையாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் காவல் ஆய்வாளர் தாமஸ் கடத்தல் கும்பலுக்கு உதவி செய்த சிசிடிவி காட்சியும் வெளியானது இதையடுத்து அவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார்